அவர் நிறைவாய் இறங்கி வருவாராக நிறைவானது வரும் பொழுது குறைவானது நம் மத்தியில விலகி ஓடும் நிறைவான ஆவியானவரே எங்கள் மத்தியில நீர் கடந்து வருவீரானால் எங்கள் சூழ்நிலைகள் மாறும் முடியாது என்று நினைத்திருக்கிற காரியம் கூட சாத்தியமாகும் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும் சுவாமி உங்கள் மத்தியில ஒரு சின்ன ஒரு போட்டோ நான் போடுறேன் போட்டோ போட்டுட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களிடத்துல இருந்து எனக்கு பதில் வேணும் இது என்ன தண்ணி கிளாஸ் அப்படின்னு எத்தனை பேர் சொல்வீங்க கிளாஸ்ல தண்ணி அப்படின்னு சொல்றீங்களா இது இது நம்ம சொல்லணும்னா இதுல பாதி தண்ணி இருக்குன்னு சொல்வீங்களா இல்ல பாதி காலியா இருக்குன்னு சொல்வீங்களா ஒரு சில பேர் அத பாதி தண்ணின்னு சொல்றீங்க half full சொல்றீங்க ஒரு சில பேர் அத half empty ன்னு சொல்றோம் அப்போ விஷயம் ஒண்ணுதான் ஆனா நம்மளுடைய பார்வை வேற இதைதான் scholars இல்ல scholars என்ன சொல்றாங்கன்னா pessimist optimist அப்படினு ரெண்டு group of people இருக்காங்க அதாவது ஒரு காரியத்திலே குறையே கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் பேர் pessimist அதுக்கு தமிழ்ல ஒரு அழகான ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன் படுமயர் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் குறையையே கண்டுபிடிப்பவர்கள் பேர் தான் படுமயர் பெசிமிஸ்ட் அதற்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கிறவங்க எல்லாவற்றிலும் நிறைவை காணுகிறவர்கள் அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குது குறைகள் அவங்க கண்ணில் படாது ஆனா நிறைவுகள் நிறைய அவங்க கண்களில் படும் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு பேர் தான் ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் அவர்களுக்கு நன்னம்பிக்கைக்குரியவர்கள் என்று பெயர் நன்னம்பிக்கை அதாவது சாதாரணமா நம்பிக்கை நம்பிக்கை அற்றவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லலாம் ஆனா ஆப்டிமிஸ்டுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்ட் நன்னம்பிக்கை உள்ளவர்கள் என்று அவர்களுக்கு பெயர் படுமையர் மற்றும் நன்னம்பிக்கை உள்ளவர்கள் விஷயம் ஒன்றுதான் சூழ்நிலை ஒன்றுதான் ஆனா அதை நம்ம எப்படி பார்க்கிறோங்கிறதுல வித்தியாசம் வருது ஆமாவா இதை பிப்ளிக்லாம் நம்ம ட்ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது காலேப் மற்றும் யோசுவா என்று ரெண்டு பேர் இருந்தாங்க 12 பேரை மோசே என்ன பண்றாரு கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அவர் அனுப்புறாரு அதுல ரெண்டு பேர் காலேபும் யோசுவாவும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க 10 பேர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க 12 பேரும் போயிட்டு வந்தது ஒரே இடத்துக்கு தான் பார்த்தது ஒரே விஷயத்தை தான் ஆனால் அவர்கள் ரிப்போர்ட் வெவ்வேறா இருப்பதற்கு என்ன காரணம் எடுத்தவங்க என் கூட திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணாகமம் 13:27 வசனத்திலிருந்து நாம் இதை பார்க்கலாம் மோசேயின் இடத்துல அந்த ரிப்போர்ட் அவங்க வந்து கொடுக்கறாங்க அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது அதனுடைய கனி என்று சொல்லி அவர்களுக்கு அவர்களுக்கு மோசேயின் இடத்துல கொண்டு வந்து காட்டுறாங்க அப்போ காலேபும் யோசுவாவும் ஒரு ஒரு காரியத்தை பாசிட்டிவா சொல்ற ஒரு காரியம் என்னன்னா 30 எடுத்தவங்க வாசிப்பீங்களா மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயிக்கலாம் வி கேன் கோ அண்ட் கான்கர் நம்மளால போனோம்னா நம்ம அந்த காரியத்தை எளிதாய் ஜெயிக்கலாம் என்று யோசுவாவும் காலை போ சொன்னாங்க ஆனா மீதி 10 பேர் என்ன சொன்னாங்க அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால ஜனங்களோட எதிர்க்க நம்மால கூடாது அவர்கள் நம்மை பார்க்க அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க
இதை நான் இப்படி சொல்றேன் half full and half empty க்கு பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள் இதுதான் பழைய ஏற்பாட்டில் ஒரே சூழ்நிலை ஒரே கானான் தேசத்திற்குள் போகிறாங்க எல்லாவற்றையும் பார்க்கிறாங்க ரெண்டு பேர் வேற மாதிரி சொல்றாங்க பத்து பேர் வேற மாதிரி சொல்றாங்க இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாமா யோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடைபெறுகிறது விபச்சாரத்தில் கையும் களவுமாய் ஒரு ஸ்திரீ கண்டுபிடிக்கப்படுகிறாள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் சொல்றாங்க இந்த பொண்ணு நியாய தீர்ப்புக்கு ஏதுவான பாவத்தை செய்திருப்பதனால இவள் கல்லெறியப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டு ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பார்வை வேற மாதிரி இருந்துச்சு சிமிலர் சிச்சுவேஷன் அதே பொண்ணுதான் அதே பாவம்தான் ஆனா பார்த்த பார்வைகள் வித்தியாசப்படுகிறது அதை நான் யோசிக்கும் பொழுது ஒரு சின்ன ரெண்டு லைன் எனக்கு வந்தது மற்றவர்கள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவான பாவியாய் அந்த ஸ்திரீயை பார்த்தார்கள் என்ன எப்படி பார்த்தாங்க நியாய தீர்ப்புக்கு ஏதுவான ஒரு பாவியாய் அந்த ஸ்திரீயை பார்த்தார்கள் ஆனா இயேசுவின் பார்வை எப்படி இருந்துச்சு தெரியுமா மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு பாவியை அவர் பார்த்தார் ஹல்லேலூயா நியாயம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவான பாவியை பார்த்தது அந்த ஊர் இயேசுவின் பார்வை எப்படிப்பட்டதா இருந்தது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு பாவியை பார்த்தார் இவ நீ போ இனி பாவம் செய்யாத என்ன தெரியுமா அவருடைய கான்பிடன்ஸ் இந்த மகள் மறுபடியும் பாவம் செய்ய மாட்டா தட் இஸ் தி டிஃபரன்ஸ் இன் ஆர் அப்ரோச் எத்தனை பேர் வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்குது சந்தோஷமா இருக்குது எனக்கு என்ன குறையே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது யாராலையும் ஏன்னா நான் முன்னாடி காட்டின அந்த டம்ளர் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதிலுமாய் பார்த்தீங்கன்னா பாதி நிறைவாயிருக்கும் பாதி குறைவாய் தான் இருக்கும் குறைவும் நிறைவும் சேர்ந்தது தான் வாழ்க்கை இதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் நம்ம கையில இருக்குது அதுதான் உங்கள் மத்தியில இந்த நாள்ல கொஞ்சம் விவரமாய் நான் சொல்ல ஆசைப்படுறேன் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும்ல இப்போ உங்க வாழ்க்கைய யோசிச்சு பாத்துக்கோங்க நம்ம வாழ்க்கையில பள்ளம் இருக்கா நம்ம வாழ்க்கையில மேடு இருக்கா நம்ம வாழ்க்கையில கரடு முரடு இருக்கா நல்ல தலையாட்டுறாங்க கண்டிப்பா இருக்கு நம்ம வாழ்க்கையில கோணலானவைகள் இருக்குதா இருக்கு இந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா ஏசாயா 40 அதிகாரத்துல இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதை வாசிக்கும் பொழுது ஃபாதர் பெர்க்மேன்ஸ் என்ன அழகா ஒவ்வொரு வார்த்தையும் ரசிச்சு ருசிச்சு இந்த பாடலை அவர் எழுதியிருப்பார் என்று சொல்லி ஏசாயா 40 நம்ம வாசிக்கிறோம் 4 வசனம் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் இப்ப யோசிங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற பள்ளங்கள் நிரப்பப்படணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா எல்லா உயரமானதும் சமமாகணும்னு ஆசைப்படுறோமா கரடானவைகள் எல்லாம் செவ்வையாய் மாற வேணும் கோணலானவைகள் எல்லாம் நேராகணும் இதுதான் நம்ம வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்கறது பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும் கோணலானவை நேராகணும் பார்வை வித்தியாசப்படணும் ஹல்லேலூயா இன்ன வரைக்கும் உங்க வாழ்க்கையில நம்ம நினைக்கலாம் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை தீர்ந்தா நல்லா இருக்கும் இந்த பள்ளம் நிரப்பப்பட்டா நல்லா இருக்கும் இந்த மேடு சமமாக்கப்பட்டா மலை போல இருக்கிற இந்த பிரச்சனை சமமாச்சுன்னா நல்லா இருக்கும் என் வாழ்க்கையில கோணலா இந்த ஒரு விஷயம் இருக்குதே இது நேராச்சுன்னா நல்லா இருக்கும் இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம்
எல்லாவற்றுக்கும் மேல ஒரு காரியத்தை நம்மளோட இதயம் வாஞ்சிக்கும். அது என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு சமாதானத்தை நம்ம இதயம் தேடும். ஆமாவா இல்லையா? பிரச்சனை வரும், பிரச்சனை போகும், ஆனா அந்த பிரச்சனையை டீல் பண்றதுக்கு நம்மளோட இதயத்திற்கு சமாதானம் இருந்தாதான் டீல் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? கோபத்தோடு இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அவங்க என்ன வார்த்தை பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. ஏன்னா கோபம் கொண்டா நிச்சயமா பாவம் அங்க இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம இருதயம் சமாதானத்தோடு காணப்படும் பொழுது நம்ம எதிர்கொள்ளுகிற பிரச்சனைய தெளிவா எதிர்கொள்ளுவோம், நம்முடைய பார்வை தெளிவாய் மாறும். அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற பள்ளங்களும் மேடுகளும் எல்லாம் நம்மளுக்கு சரியா ஆகணும், சீராகணும் என்றால் நம்ம அதை பார்க்கிற பார்வை வித்தியாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். இந்த வார்த்தை மனசுக்குள்ள வந்துட்டே இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் என்ன பார்த்து கேட்டார் ஒரு கேள்வி, உன் பலவீனத்தை நீ பாக்குறியா, என் பலத்தை நீ பாக்குறியான்னு. என்னுடைய பதில் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே நான் என்னுடைய பலவீனத்தையே தான் நான் பார்த்துருந்துருக்கிறேன். என்னால் இது செய்ய முடியல சுவாமி, இதை எனக்கு செய்ய முடியல, நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன். என்னுடைய பலவீனத்தை குறித்தே யோசித்து கொண்டிருந்த என்னை பார்த்து கர்த்தர் கேட்ட கேள்வி, என் பலத்தை குறித்து நோக்கி பார்ப்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா என்று கேட்டார். உன் பார்வையை வித்தியாசப்படுத்து. Let your focus turn on my strength. உன்னுடைய weakness குறித்து நீ யோசிக்காத, என்னுடைய strength குறித்து யோசின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு சின்னதா ஒரு வெளிப்படுத்தினார். அதை தான் உங்க மத்தியில நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். Half full and half empty. பாத்தீங்கல்ல அந்த பிக்சர? எத்தனை பேர் சொல்றீங்க half empty இல்ல, ஒண்ணுமே இல்ல, empty ஆ இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்வீங்க? Half emptyங்கிறது மேல் பகுதி. அந்த காலியா இருக்கிற இடத்துல எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியுமா உங்களால? சயின்டிபிக்கா நம்ம பார்த்தோம்னா காலியா இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? காத்து இருக்கு. அப்ப எப்படி நம்ம எம்டின்னு சொல்ல முடியும்? When there is something there, you cannot call it empty. ஏதோ ஒரு காரியம் அங்க இருக்கும் பொழுது அது எப்படி நம்ம எம்டின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்? அததான் கர்த்தர் அழகா சொல்றாரு. எம்டிங்கிறது உன் பலவீனம்னா என்னுடைய பலன் அங்க பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம் வெறுமையாய் மாறும் பொழுது, நம் பலவீனங்கள் நமக்கு எம்டியா மாறும் பொழுது, கர்த்தருடைய பலன் பூரணமாய் இருக்கும் பொழுது அந்த எம்டினஸ் ஃபில் பண்றது யார் தெரியுமா? கர்த்தருடைய பலன். ஹல்லேலூயா. நம் தேவன் பலமுள்ள தேவன். அநேக வேளைகளில அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணராததுனாலதான் நம்ம சோர்ந்து போகிறோம். எனக்கு இந்த பிரச்சனை சுவாமி, எனக்கு இந்த கடன், நான் இவ்வளவு திருப்பி கொடுக்கணும், நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி நம் பலவீனங்களை குறித்தே யோசித்து கொண்டிருக்கிற உங்களுடைய பார்வைய பலவீனத்தை விட்டு திருப்பி கர்த்தருடைய பலத்தின் மேல சார்ந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம சார்ந்து இருக்கும் பொழுதுதான் அவர் எவ்வளவு பலம் உள்ளவர் என்பதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்க சொல்லுங்க, இயேசுவானவர் உங்களுக்கு யார்? அப்படி சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னு சொல்லுங்களேன். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் இப்படி சொல்லிக்கிட்டே போவோம். கர்த்தருடைய பலனை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? அவர் எப்படிப்பட்டவர், அவர் மகத்துவத்தை என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்ட மகத்துவம் தெரியுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வேலைக்காக நீங்க போறீங்க, ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு போறோமா இல்லையா? ரெக்கமெண்டேஷன் ஒரு எம்எல்ஏ கிட்டயோ ஒரு எம்பி கிட்ட இருந்தோ நம்ம வாங்கிட்டு போகும்பொழுது நம்ம ஷுவரா நம்பலாம் நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்கும். அந்த எம்பி எம்எல்ஏ பொசிஷன் அப்படிப்பட்ட பொசிஷன். எம்பி எம்எல்ஏ அவர்களுடைய அந்த தரமும் அவர்களுடைய செல்வாக்கும் அப்படிப்பட்ட செல்வாக்கு. அதனால நம்ம என்ன நம்புறோம்? அவங்க லெட்டர் கொடுத்தா இங்க வேலை நடக்கும். அதையே நம்ம ஆண்டவரை பத்தி யோசிக்கிறது இல்ல. ஆண்டவர் பத்தி யோசிக்காததுனாலதான் நம்ம அநேக நேரத்துல சோர்ந்து போயிடுறோம். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய செல்வாக்கு எப்படிப்பட்ட செல்வாக்கு, அவர் அவருடைய ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகை என்று நம்ம யோசிக்கும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்,
கர்த்தர் சொல்றார் வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதபடி ஏசாயா 66:1 66:1 வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதபடி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த வசனத்தை அப்படியே உங்களுடைய கற்பனைக்குள்ள கொண்டு வாங்க கர்த்தர் வானத்தின் சிங்காசனத்துல அமர்ந்திருப்பது போல யோசித்து பாருங்க அவர் பாதபடி எங்க இருக்குதா பூமியில இருக்குது அந்த பூமியில தான் நம்ம இருக்கிறோம் ஒரு நிமிஷம் அவருடைய மேக்னிட்யூட யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய அந்த மகத்துவத்தை யோசிச்சு பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம தெய்வமா கொண்டிருக்கோம் என்னைக்கா யோசிச்சிருக்கோமா என் தேவன் பெரியவர் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார்னு சொல்லி என்னைக்காவது பாசிட்டிவா நம்ம அறிக்கை செய்திருக்கிறோமா இப்ப பார்த்தால எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை இந்த சோர்வு இந்த குழப்பம் நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் மகத்துவம் உள்ள தேவன் ஹல்லேலூயா இன்னொரு அழகான வசனத்தை உங்கள் மத்தியில நான் ஷேர் பண்றேன் ஏசாயா ஏசாயா எடுத்துக்கோங்க 40:12 தண்ணீர்களை தமது கைப்பிடியால் நான் இப்ப சொல்ற எல்லா வசனத்தையும் கற்பனை பண்ணி பாருங்க தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்துக்கோங்க தண்ணீர்களை தம் கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் நீங்க ஆராதிக்கிற தேவனை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாத்தீங்களா அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்ட மகத்துவம்ட்டு சமீபத்துல ஒரு பாடல் வந்துருச்சு எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும் தெரியல என் கூட சேர்ந்து பாடுங்க வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர் வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர் பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர் சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர் சரணம் இப்படியே நம்ம வாசித்த அதே வசனத்தை தான் இந்த இரண்டாவது சரணத்துல நம்ம பாடுறோம் தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும் மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும் இப்படிப்பட்டவரா இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் தெய்வமா கொண்டிருக்கிறேன் என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலையே சுவாமி பூமியின் மண்ணை ஒரு மரக்கால அடக்கி வைக்க உங்களால முடியும்னா அவர் எப்படிப்பட்ட தெய்வமா இருப்பார் அவருடைய மகத்துவத்தை யோசிச்சு பார்ப்போமானால் அவருடைய பலத்தை தான் நம்ம சார்ந்திருப்போம் நம்ம பலவீனம் நம்ம கண்ணிலேயே வராது நான் நம்புற தேவன் இப்படிப்பட்ட தேவனா இருக்கையில நான் எதற்காக பயப்படணும்ன்ற தைரியமும் வைராக்கியமே வருமே தவிர ஒரு நாளும் பயம் வராது பர்வதங்களை யோசிச்சு பாருங்களேன் இந்த மலைய சாமி தராசுல வச்சிருக்கிறாரா எந்த மலை வண்டலூர் மலைய
கற்பனை பண்ணி பார்க்க முடியதா அவருடைய பாதப்படி கீழ நம்ம பூமி இருக்குது அழகாய் ஒரு சில வசனங்கள் இன்னும் ஒரு சில வசனங்கள் இருக்கு நாகம் 1:3 கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர் அவர் அந்த கடைசி வார்த்தை மேகங்கள் அவருடைய மேகங்கள் அவருடைய பாதத்தூளா இருக்கிறதா யோசிச்சு பாருங்களே அவர் பாதத்தின் கீழே தூள் which means dust எது நம்ம ஆண் வாய் திறந்து பாக்குறோமே அந்த மேகம் மீகா 1:4 அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும் மலைகளிலிருந்து பாயும் தண்ணீரை தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் கர்த்தருடைய சமூகத்துல இந்த நீங்க சொல்ற சோ கால்டு பர்வதம் என்ன ஆகுமா மெழுகு போல உருகுமா யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் இதுக்கு ஹைலைட் நான் சொல்ற யோபு எழுதின புத்தகத்துல பாத்தீங்கன்னா நிறைய அவர் ஆண்டவர் அப்படி வர்ணிச்சிருப்பாரு யோபு யோபுக்கு நன்றாய் தெரிந்தது அவருடைய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் சொல்லிட்டு ஆனால் யோபு 9:5-8 அவர் பர்வதங்களை சடுதியாய் பெயர்கிறார் தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார் பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதன் ஸ்தானத்தில் நின்று அசைய பண்ணுகிறார் அவர் சூரியனுக்கு கட்டளையிட கவனிங்க அது எந்த சூரியன் நமக்கு லைஃப் கொடுக்குதோ எந்த சூரியன் இன்னைக்கு பெருசா இருக்குதோ எந்த சூரியன் ஜாஸ்தியா வரும்பொழுது நம்மளால தாங்கிக்கவே முடியாம ஏசில உட்காருறோமோ அந்த சூரியனுக்கு கட்டளையிடாது உதிக்காதிருக்கும் அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார் அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளில் மேல் நடக்கிறவராயிருக்கிறார் இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம தெய்வமாய் கொண்டிருக்கிறோமே நம்ம சோர்ந்து போவதுல ஏதாவது நியாயம் இருக்குதா சொல்லுங்களேன் ஏன் தெரியுமா நம்ம சோர்ந்து போறோம் இத்தனை நாள் நம்ம ஏன் இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருந்திருக்கோம் தெரியுமா நம்முடைய பலவீனத்தை மாத்திரமே நம்ம யோசிப்பதனாலதான் கர்த்தருடைய பலத்தை நம்ம யோசிக்கிறதே கிடையாது இன்றைக்கு ஒரு மாற்றம் ஏற்படட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில என் பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூரணமாய் விழுங்கும்னா எத்தனை நாளுக்கு உங்க பலவீனத்தையே யோசிக்க போறீங்க ஃபார் அ சேஞ்ச் கர்த்தருடைய பலத்தை குறிச்சு யோசிங்க என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாச அறிக்கை செய்து பாருங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில வல்லமையாய் கிரியை செய்யறாரா இல்லையான்னு மாத்திரம் பாத்துருங்க ஹல்லேலூயா ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்கிறேன் தன் பலவீனத்தையே சார்ந்திருந்த ஒரு மனுஷன் மத்தேயு 14 நம் அனைவருக்கும் தெரிந்த நம்மளுடைய ஃப்ரெண்டு யார் அவரு பேதுரு அக்கா கரெக்டா சொன்னீங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு ரொம்ப ஆசை அவருக்கு கடல் மேல நடக்கணும்ட்டு ஏசப்பா நடந்து வர்றத பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஆசை என்ன தைரியத்துல அவன் ஆசைப்பட்டிருப்பான் நிச்சயமா கர்த்தர் இருக்கிறார் அவர் நடக்கிற மாதிரியே என்னாலயும் நடக்க முடியுங்கிற தைரியமும் அந்த விசுவாசமும் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் அப்படி ஒரு கேள்வியே கேட்டான் சரிப்பா நடந்துவான்னு சொல்லிட்டாரு சுவாமி நடந்தும் வந்தானா இல்லையா வசனம் எப்படி சொல்லுது நடந்து வந்தானா மத்தேயு 14 அப்ப ஏன் அமிழ்ந்து போனா அற்ப விசுவாசியே என்று சொன்னது கரெக்ட் ஆனா நான் இன்னைக்கு சொல்லுறேன் கர்த்தருடைய பலத்தை பார்க்கலாம் அவனுக்கு சுற்றி இருந்த அவனுடைய பலவீனத்தை குறிச்சு யோசிச்சுட்டான் ஒரு செகண்ட் பயந்து சுற்றி இருக்கிற அலைகளை பார்த்து அவன் சுற்றி இருக்கிற பிரச்சனைகளையும் அவனுடைய பலவீனத்தையும் ஐயோ இவ்வளோ பெரிய அலை வருதே நான் எப்படி இப்படி ஸ்விம் பண்ண போறேன் இல்லை நான் ஒருவேளை நான் உள்ள போயிட்டா நான் செத்துருவேனோ இதெல்லாம் அவன் மனசுல வந்ததுனால தான் அமிழ்ந்து போறதற்கு காரணம் என்ன தெரியுமா அவனுடைய ஃபோக்கஸ் கர்த்தருடைய பலத்தை விட்டு அவனுடைய பலவீனத்தை நோக்கி பார்த்ததுனாலதான் உள்ள போனான் இன்றைக்கும் நம்மளுக்கும் அதே பாடம் தான் இந்த விஷயத்துல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சுவாமி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இனி மேற்கொண்டு பிரச்சனையை பத்தி யோசிக்காதீங்க பிரச்சனையை நமக்கு எல்லாவற்றையும் சாதகமாய் மாற்றி நம்மளுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க செய்கிற தேவனுடைய பலத்தை குறித்து யோசிங்க யோசிச்சுதான் பாருங்க உங்க பிரச்சனை மாறுதா இல்லையான்னு பாருங்க பலவீனத்தை குறித்து யோசித்த பேதர் ஒரு பக்கம் இருக்க பலத்தை குறித்து யோசித்த ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் அது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 காணப்படுகிறது
திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் இதுல ஒரு சகோதரனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் பேர் கிதியோன். கர்த்தருடைய தூதனானவர் கர்வாலி மரத்தின் கீழே வந்து அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அந்த இடத்துல கிதியோன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? போர் அடித்து கொண்டிருக்கிறார். ஏன் போர் அடிக்கிறார்? உங்களுக்கு தெரியுமா? மீதியானவர்களுக்கு பயந்து. ஏன் மீதியானவர்களுக்கு பயந்து போர் அடிச்சாரு? மீதியார்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அதை எடுத்து உங்க வாசிங்க. 6 அதிகாரம் 3 வசனத்துல அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை நிலத்தின் விளைச்சலை கெடுக்கிறவர்கள் மீதியானியர்களும் அமலேக்கியர்களும். இஸ்ரவர்கள் கஷ்டப்பட்டு உழுது அதை வந்து நிலத்துல பயிர் போட்டு அது அழகா விளைஞ்சு வரும் பொழுது அமலேக்கியரும் மீதியானவர்களும் என்ன பண்ணுவாங்களாம்? வந்து அவ்வளோ விளைச்சலையும் அவங்க கெடுத்து போட்டுருவாங்களாம். இதற்காக அவர்களுக்கு பயந்து நிலத்தின் விளைச்சலை சேவ் பண்ணணும்னு நடிச்ச கிதியோன் அவன் என்ன பண்றான்? ஆலைக்கு பக்கத்திலே போர் அடிச்சு கொண்டிருக்கிறான். அதை தான் நம்ம வாசிக்கிறோம் 11 வசனத்தை. ஆலைக்கு சமீபமாய் அதை போர் அடித்தான். ஏன்னா அதை போர் அடிச்சுட்டு பத்திரமா சேர்த்து வச்சுக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு தெரியுமா? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. கிதியோன் பராக்கிரமசாலியா? கிதியோன் பராக்கிரமசாலியா? ஆனா கர்த்தர் அவரை எப்படி கூப்பிடுறாரு? பராக்கிரமசாலியே. ஏன் பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறாரு தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருப்பதுனாலதான். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ தான் போய் சண்டை போடணும்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், நான் எப்படி சுவாமி நான் ரட்சிப்பேன் இந்த இஸ்ரவேல? 15 வசனத்துல, இது நான் எதனால ரட்சிப்பேன்? மனாசே குடும்பத்துல என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டுல நான் எல்லாரிலும் சிறியவன். அவனுடைய பார்வெல்லாம் எங்க இருந்துச்சு? அவனுடைய குறைகளிலேயே, அவனுடைய பலவீனத்திலேயே இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. என்ன சொன்னாரு? உனக்கு இருக்கிற பலத்தோட எப்போ உன் பலவீனத்தை பத்தி யோசிக்காத, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை அனுப்புற பலமுள்ள பராக்கிரமசாலியான கர்த்தர் நான் அல்லவா? உனக்கு வேற என்ன பலன் வேணும்? உன் பலவீனத்தை குறிச்சு நீ யோசிக்காத, என்னுடைய பலத்தை குறிச்சு நீ யோசித்து, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நோ ஹூ ஐ ஆம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா நீ? நான் தானே உன்னை அனுப்புறேன், போயிட்டு வான்னு சொல்றாரு. அதனால அவன் அந்த யுத்தத்தை மேற்கொண்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய பார்வைய ஒரு சில பேர் ஹாஃப் எம்டியா பாக்குறீங்க, ஒரு சில பேர் ஹாஃப் ஃபுல்லா பாக்குறீங்க. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அநேக பள்ளங்களுக்கும் மேடுகளுக்கும் கரடான சூழ்நிலைகளுக்கும் கோணலான சூழ்நிலைகளுக்கும் காரணம் நம்ம பார்க்கிற பார்வை வேற. உங்க பார்வைய ஒரு விசை தெளிவாக்கி பாருங்க. நம்முடைய பலவீனத்தை குறிச்சு பார்க்காம கர்த்தருடைய பலத்தை பார்க்க ஆரம்பிங்க. கர்த்தர் நம் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அதற்கு எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? நீங்க சொல்லலாம், இப்படி கிளிகளின் பெருசா பேசுறீங்களே, இது உன் வாழ்க்கையில இது நடந்திருக்குதா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, இதுதான் நடந்தது. ஏன் தெரியுமா? நேற்று தினத்துல 3 மணி வரையில நான் இந்த சர்மனை ப்ரிப்பேர் பண்ணவே என்னால முடியல. என்னை சுற்றிலும் இருந்த வேலைகள் அவ்வளவா இருந்ததுனால கர்த்தருடைய சமூகத்துல என்னால உட்காரவே முடியல. அதுதான் என்னுடைய பலவீனம். நான் ப்ரிப்பேரே பண்ணலங்கிறது என்னுடைய பலவீனம். ஆனா அதை குறிச்சு நான் பாதரே பண்ணல. I just relied on God's strength. கர்த்தருடைய பலத்துல நான் சார்ந்து உங்க மத்தியில வந்து நின்னுட்டு இருக்கிறேன். நிச்சயமா எனக்கு தெரியும் இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய சமூகத்துல இருந்துதான் வந்துச்சுன்னு. ஏன்னா நான் ப்ரிப்பேரே பண்ணல. ஹல்லேலூயா. ஜாஷுவா எஸ்டோவன் அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு, நான் கற்றதை பேச வரல, பரத்திலிருந்து பெற்றதை பேச வந்திருக்கிறேன்னு சொல்வாரு. ஹல்லேலூயா. அதுதான் என் வாழ்க்கையில இன்றைக்கு அது நடந்திருக்குது. என்னுடைய பலவீனத்தை குறிச்சு நான் நோக்கவே இல்லைங்க. அந்த 2-3 நாளா ஐ நோ ஐ கேனாட் ப்ரிப்பேர். என்னுடைய சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். ஆனா இன்றைக்கு கர்த்தர் நின்று உங்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்றேன்னா, திஸ் இஸ் பியூர்லி பை காட் ஸ்ட்ரென்த்.
ஏனா நான் புரிஞ்சிக்கிட்டேன் என் தேவன் பலமுள்ளவர் ஹalleluya என் பலவீனத்தை பார்க்கிலும் என் பலவீனத்துல நான் எம்டியா இருக்கறேன் அப்படினு சொல்லும் பொழுது அவர் பலமாய் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் ஹalleluya இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தெய்வத்தை நம்ம தெய்வமாய் கொண்டிருக்க நாம் எதற்குமே பயப்பட வேண்டாம் அவருடைய பலத்தை நம்ம நம்பும் பொழுது நம்முடைய பலவீனத்தை பார்க்காம அவருடைய பலத்தை நாம் நம்பும் பொழுது கர்த்தர் பலமான பயங்கரமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவர் செய்வார் கிதியோன் வாழ்க்கையில தான் செய்தார் அவன் சொல்றான் என் பலவீனத்தை குறித்து சொல்றான் அப்பா நான் ரொம்ப சிறியவன் என் குடும்பம் ரொம்ப எளிமை உள்ளது உன் பலவீனத்தை பார்க்காத மகனே ஏன் பலத்தை பாரு உன்னை அனுப்புகிறது யாருன்னு உனக்கு தெரியுமா உன்னை அனுப்புகிறது யார் என்று தெரியுமா நான் அல்லவா ஒரே மனுஷனை முறியடிப்பது போல அந்த மீதியானரின் சேனையை அவன் முறியடித்தான் என்று வசனம் சொல்லுகுது எப்படி அந்த சேனை எப்படி இருந்தாங்களா ஒரே மனுஷனை போல இருந்தாங்களா ஏனா கர்த்தருடைய பலத்தை அவன் சார்ந்திருந்ததுனாலதான் அப்பா இந்த நாளில கூட சுவாமி எங்களுடைய பலவீனத்தை குறித்தே நாங்க நோக்காத படிக்கு எங்க பார்வைய தெளிவாக்குங்க சுவாமி எங்க வாழ்க்கையில இருக்கிற பள்ளங்கள் மேடுகள் கரடு முரடுகள் கோணலானவைகள் எல்லாம் சீராய் மாற வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய பலவீனத்தை நோக்காமல் உம்முடைய பலத்தை சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இனி வரப்போற நாட்களில் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை பார்த்து நாங்கள் சொல்லணும் We have a big God பிரச்சனையே நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி நான் ஆராதிக்கிற தேவன் உன்னை பார்க்கிலும் பெரியவர் My God is a big God He is an awesome God அவருக்கு நிகர் அவரேதான் சாவாமை உள்ளவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்பவர் மகத்துவம் நிறைந்தவர் மகிமை நிறைந்தவர் அவருடைய கண்கள் எரிகிற அக்கினி போல இருக்கும் ஹalleluya இப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் சுவாமி உம்மை நாங்கள் முழு மூச்சாய் முழு தைரியமாய் நாங்கள் விசுவாசிக்க நீர் உதவி செய்யுங்கப்பா எங்களுடைய பலவீனத்தை நாங்கள் இனிமேற்கொண்டு நோக்க போகுவதில்லை உம்முடைய பலத்தையே நாங்கள் சார்ந்திருக்க போறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்